அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இறால் கூனிப்பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த இறால் கூனிப்பொடி ரொம்ப ஹெல்த்தியானது, குழந்தைங்களுக்கு நிறையவே கொடுக்கலாம். குழந்தை பெற்ற அம்மாவுக்கு, அதுக்கப்புறம் வயசு வந்த பிள்ளைகளுக்கெலாம் நிறைய கொடுங்க. இப்போ இந்த கூனிப்பொடி வந்து நான் ஒரு காக்கில் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கூனிப்பொடியில் நிறைய மண் இருக்கும், அதனால் நிறைய தண்ணி ஊற்றி நம்ம அலசி எடுக்கணும். கூனிப்பொடி வந்து இப்படி தான் இருக்கும். இது சின்ன சின்ன இறால் குட்டி தான் பாருங்கள், ரொம்ப மெல்லிசாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை இப்போ கழுவுறது எப்படின்னு பாருங்கள். ஏன்டா இதில் வந்து நான் வாங்கியிருக்க கூனிப்பொடியில் சுத்தமாக மண் எதுவுமே இல்லை, அதனால் நான் இந்த மாதிரி நான் கழுவி எடுக்கிறேன். நம்ம ஊர்லெலாம் வாங்கும்போது எக்கச்சக்கமான மண் இருக்கும், அந்த டைமில் நீங்கள் எப்படி கழுவுன்னு காமிக்கிறேன். இப்போ இங்கே இப்படி மண் இல்லாதன்னும் போது இந்த மாதிரி கழுவிட்டு ஒரு தண்ணி அலசினாலே போதும், தண்ணி நல்லா வடிய விட்டுக்கோங்க. இப்போ நிறைய மண் இருந்தால் எப்படி கழுவுனாங்கிறது இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் வாங்குகிற கூனிப்பில் நிறைய மண் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் நீங்கள் அந்த இறால் குட்டியை போட்டுருங்க. போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அலசி அலசி எடுக்கணும். அந்த தண்ணியிலே அலசி எடுத்துட்டு நீங்கள் அரிப்பிலே தான் போடணும், நீங்கள் வேறு தண்ணியிலாம் எடுக்காதீங்க. தண்ணியெல்லாம் நம்ம இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு சின்ன ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடாக உடனே ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இது நம்ம வீட்டுக்கு பின்னாடி நிறைய பறவைகள்லாம் வரும். இதில் வந்து 2 மஞ்சள் பறவை வந்து உட்காந்துட்டு இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. சாயங்கால நேரம் ஆனதுனால நிறைய வந்துடுது பறவைகள்லாம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அது கூட 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், சாரி காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போது காஞ்ச மிளகாய் சின்னதாக குட்டியாக எடுத்து அதில் பிச்சு போட்டுக்கோங்க. பல்லாரி வெங்காயத்தை ஒரு கட் பண்ணிவிட்டு 1 கப்பு வெங்காயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ கடுகும் காஞ்ச மிளகாய் நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த வெங்காயம் அப்படியே பொறி விட்டுருங்க, லைட்டாக கோல்டன் கலர் வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு சால்ட்டு போடுங்க. இப்போ வெங்காயம் நல்ல கோல்டன் கலரில் பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கழுவி வச்சுருந்த கூனிப்பொடியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கூனிப்பொடி கண்ணுக்கும் உடம்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. பெரிய பிராணம் ரொம்பவே கொழுப்பு இருக்கும், அதனால் அதிகமாக எடுக்காமல் இந்த மாதிரி நீங்கள் கூனிப்பொடி கிடச்சா வாங்கி யூஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. சேர்த்தப்புறமா அடுப்பு இதமான தீயில் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து இந்த கூனிப்பொடி ஈவனாக எல்லா இடமும் வேகும். அப்புறம் இடையடையாக கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருங்க. இது இப்போ இது வெந்துட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே இதுக்கு ஒரு சின்ன ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதுக்கு 1/4 கப் தேங்காய் பூ எடுத்திருக்கேன். தேங்காய் பூ வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதுக்கு 4 பொடி வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 4 பொடி வெங்காயத்தையும் நம்ம இந்த தேங்காய் பூவில் போட்டுக்கலாம். அதோட சின்ன பல் பூண்டு உரித்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் இதில் போட்டுருங்க. 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர். பசங்களுக்கு கொடுக்குற மாதிரினா கொஞ்சம் உரப்பு இன்னும் கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துடலாம். ஜீரகம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க, முழு ஜீரகம். இப்போ மிக்ஸி ஜாரில் நல்லா கொரகொரப்பாக இல்லாமல் ஃபைனாக இல்லாமல் ரெண்டுக்கு இடையில நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவை பாருங்கள், இந்த பருவத்தில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரகொரப்பாகவும் இருக்குது, அதே நேரத்தில் முழுசாக எதுவும் இல்லை, நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இந்த மசாலா நம்ம சேர்த்தப்புறமா ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலாவுடைய பச்சை வாடை போகிற வரைக்கும் அடுப்பில் வச்சு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க.
இப்போ அந்த வாடையெலாம் நல்லா போகிறதுக்கு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ அது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஸ்டவ்வில். ஏற்கனவே இந்த பாட்டில் இந்த மாதிரி எப்படி யூஸ் பண்ணிட்டு டிப்ஸு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். அப்புறம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பெப்சி பாட்டில் இல்லைனா ஏதாச்சும் எம்டி பாட்டில் இந்த மாதிரி கடந்துச்சுன்னா ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்பாஞ்சு இந்த பாத்திரங்களை வச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் அதில் வடிஞ்சு உங்களுடைய ஸ்பாஞ்சு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வாடை வராமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். சுட சுட அப்படியே நீங்கள் சாப்பிடலாம், இல்லைனா ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு நிறையவே செஞ்சு கொடுங்க. இந்த கூனி பொடி உங்களுக்கு பழைய சோறு, தக்காளி சோறு, தயிர் சோத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து எங்கேயாச்சும் நீங்கள் பிக்னிக்லாம் போகிறீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப ட்ரையாக இருக்கனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாது. நீங்கள் இந்த கூனி பொடி இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு சின்ன சின்ன பாக்ஸ்லேயோ இல்லை சின்ன கவர்லேயோ போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டா எவ்வளோ நாளானாலும் கெட்டு போகாது. தேவைப்பட்ட நேரம் கொஞ்சம் எடுத்து ஹீட் பண்ணி ரசத்தோடு வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்கள் சமையல், ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உள்ள நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.